ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரீஸ் குக் புக். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்பொங்கல், அப்புறம் அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைடிஷ் கத்திரிக்காய் கொத்து. வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் வந்து புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாம், பச்சை அரிசியிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப குழைவாக வேணும் அப்படின்னா பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து டக்குன்னு குழஞ்சிரும். அது பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால இப்போ ஒரு கப்பு புழுங்கல் அரிசிக்கு முக்கால் கப்பு பாசி பருப்பு, சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க. நான் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுக்கல, அரிசியை விட பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நான். அதனால ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் பாசி பருப்பு. இப்போ இது ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அரிசியும் பருப்பும் ஊற போடணும்னு இல்லை. இது இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம வந்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு கப்பாக இருந்தால் 3-3.5 கப் தண்ணி தேவை. ஸோ இப்போ நான் வந்து இது கிட்டத்தட்ட 2 கப் இருக்கு. நான் அதனால இப்போ வந்து 7 கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில். இது வந்து சரியாக இருக்கும். இன்கேஸ் இது வெந்து முடிச்சதுக்கு அப்புறமா தளதளன்னு இல்லைன்னா நம்ம மறுபடியும் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நான் இப்போ வந்து 2 கப் அரிசிக்கு, அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கப்புக்கு 7 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் சால்ட் எதுவும் போடக்கூடாது. நான் வந்து இதை மூடி வச்சு குக் பண்ணுறேன். பொங்கலுக்கு எப்பவுமே பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொத்து, இன்னொன்று சாம்பார். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு கொத்து பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த பொங்கல் வந்து 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பொங்கல் விசில் இறங்கிடுச்சு. கரெக்டாக இருக்கு, பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு இந்த பொங்கலுக்கு தேவையான சால்ட்டு இது வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம பொங்கல் வேக வைக்கிறப்போ சால்ட் ஆட் பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து இது வந்து 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஒரு 1/2 கப் பால் அதை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை பண்ணுங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பால் ஆட் பண்ணிங்கன்னா. ஒரு 1/2 கப் போதும், நிறைய வேண்டாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான தாளிப்பு இப்போ ரெடி பண்ணிடலாம். பால் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தாளிச்சு கொட்டிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது நான் தாளிப்புக்கு ரெடி பண்றேன். 4-5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கேன். பொங்கல்னாலே அது நெய் இருந்தாதான் உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து கம்ப்ளீட் ஆகும். 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்றேன். உங்களுக்கு நிறைய மிளகு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மிளகு பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஜீரகம் பொரியட்டும். அப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போனா பொங்கல் சாப்பிட்றப்போ உங்கள் வாயில் தட்டுப்படாது. இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கப் முந்திரி பருப்பு வந்து உடச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம 2-3 கொத்து கருவேப்பிலை அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக சால்ட் பண்ணிவிட்டு இந்த பொங்கலில் ஆட் பண்ணிடலாம்.
பொங்கலுக்கு சாம்பார் எப்படியோ அதே மாதிரி பொங்கலுக்கு கொத்து, அதுவும் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷன். ஸோ இப்போ நம்ம கொத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இது வந்து ஒரு 3-4 தடவை அலசி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ குக் பண்ணி எடுக்கணும். அதை ஆட் பண்ணிடுறேன். இந்த கொத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து என்னோட அம்மாவோட ஸ்டைல், இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்கான தண்ணி, நான் இது கூட இப்போ வெங்காயம் தக்காளி எதுவும் ஆட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நம்ம அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் இப்போ அது எதுவுமே ஆட் பண்ண போறதில்லை. நான் இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிடுறேன். இது வந்து நடுவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா பருப்பு அடிபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இது ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது. ஹாஃப் குக் ஆகுறப்போ இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு வந்து குக் ஆகட்டும். இப்போ பாருங்க, பருப்பு வந்து ஒரு பாதி வேவ் ஆயிடுச்சு, காமிக்கிறேன். அதாவது இது ஃபுல்லாக குக் ஆகலை, பாதி தான் குக் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாய், நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் எதுவும் போட போகிறது கிடையாது, பச்சை மிளகாவோட காரம் தான். ஸோ நான் ஒரு 3 பச்சை மிளகாவை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 வெங்காயம் இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் 1 தக்காளி, இதையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம தக்காளியெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா பருப்பு உங்களுக்கு வேகாது. இதுக்கு வந்து எந்த கத்திரிக்காய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை கத்திரிக்காய் இல்லை இந்த மாதிரி நீல கத்திரிக்காய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்க இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன், இதுக்கு வந்து பெருசாக போடக்கூடாது. சாம்பாருக்கு போடுற மாதிரி இது ரொம்ப குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும். ஸோ நான் இதையும் இப்போவே ஆட் பண்ணிடுறேன். இதில் மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை தனியாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு இதுவே நல்லா குக் ஆகிடும். ஒரு சிலர் வதக்கி போடுவாங்க, ஆனால் வதக்காமல் இப்படி பண்ணி பாருங்க, இதுவும் நல்லாயிருக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதில் நான் வந்து பெருங்காயமும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு சிலர் பெருங்காயமும் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் பெருங்காயம் இல்லை மிளகாத்தூள் இது ரெண்டுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாம்பாரோட எஃபெக்ட் வந்துடும். ஸோ இதில் வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான். இது இப்போ நல்லா குக் ஆகட்டும். உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொத்து வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்காது, கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கணும். ஸோ நான் பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி. ஏன்னா நம்ம பருப்பு ஏற்கனவே வெந்துடுச்சு, இனி இந்த கத்திரிக்காயும் வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கான தண்ணி மட்டும்தான். இது வேகட்டும். இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணலை. இது கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து குழையட்டும், ஏன்னா இது பைட்ஸ் இருக்கக்கூடாது கத்திரிக்காயில், அதனால் நல்லா வெந்து ஓரளவுக்கு குழஞ்சிடணும். அதுக்கப்புறமா தான் நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது குக் ஆகட்டும். இப்போ பாருங்க, இது ஒரு 10 மினிட்ஸாக குக் ஆகிட்ருக்கு. கத்திரிக்காயெலாம் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட குக் ஆகட்டும். கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு மசிஞ்சிருக்கணும். ஸோ இது கொஞ்சம் கூட குக் ஆகட்டும், ஆனால் இந்த ஸ்டேஜில் அடிபிடிக்கும், அதனால் நீங்கள் இடையில இடையில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, கொத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். இது பாருங்க கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த திக்னஸ் இருக்கணும் கொத்து. உங்களுக்கு ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் இந்த திக்னஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுறேன். நம்ம இப்போ இது வரைக்கும் சால்ட் ஆட் பண்ணலை. கத்திரிக்காய் பருப்பு இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் சால்ட் ஆட் பண்ணணும். இது ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம இதில் மிளகாத்தூள் இல்லை பெருங்காயத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை இப்போ, அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சு. சால்ட்டை செக் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்தது நான் ஒரு தாளிப்பு கடாய் வைக்கிறேன். இப்போ ஒரு தாளிப்பு கடாயில் இது நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு,
இப்ப கடுகு பொரிஞ்சது ஒரு கால் டேபிள்ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் பூண்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 ல இருந்து 5 பல் பூண்டு ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கு அப்புறம் பொடியை நறுக்கிட்டேன் அத ஆட் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சிருக்கேன் நான் அதையும் ஆட் பண்ணிடுறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதல பெருங்காயம் போட்டீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் फ्लेவர் வந்துரும் அதனால பெருங்காயம் ஆட் பண்ணாதீங்க நான் இப்போ இதல வந்து இந்த கொச்சில இந்த தாளிப்பு சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதுதான் என்னோட குக்கிங் பிடிச்சிருக்கு அப்படினா Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க पोंगल कोच्स रेडी।